ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் பிள்ளைங்களுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதானே, நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் வச்சு ஒரு, அதாவது எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஊறுகாய் தான், பச்சை மிளகாய் ஊறுகாய் மாதிரி இருக்கும், தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இது மட்டும் எல்லா குழம்புக்குமே நாங்கள் வச்சு சாப்பிடக்கூடியதுனால சூப்பரான ஒரு ரெசிபி. இது வந்து ஏன்டா பச்சை மிளகாயில் சாப்பிட்றீங்களாம் கேட்காதிங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும், செம்ம சூப்பர் காம்பினேஷன். ஸோ அதுக்கான தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் என்னென்ன போடுறோம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த பச்சை மிளகாய் ஊறுகாய்க்கு பாருங்களேன், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்ஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து 20 ருபீஸ் நான் வாங்கினேன், 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பச்சை மிளகாய் வாங்கியாச்சு. இதை என்ன பண்ணணும்னா, முதல்ல நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன், மேலே உள்ள அந்த இதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், அந்த காம்பை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு ரெண்டாக வந்து இந்த மாதிரி கீறிக்கோங்க, எல்லா மிளகாவையும் இந்த மாதிரி ரெண்டாக கீறிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா எண்ணெயில் நம்ம போடும்போது டப் டப்புன்னு வெடிச்சிரும், முகத்துலேயே வந்து அடிக்கும். ஸோ எல்லா மிளகாவையுமே நம்ம இந்த மாதிரி கீறி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா, கழுவிட்டு அந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை எடுத்து வச்சுட்டு அடுப்பில், இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எந்த கடாயில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், வேறு எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணாங்க என்ன. ஸோ கடாய் சூடானோடனே வந்து ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும். எப்போவுமே நமக்கு தெரியும்ல, ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டங்கள் செய்யும்போது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க ஆயில். இப்போ நான் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன், ஆயில் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு, கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சோண்டு ஒரு 10 போல் வெந்தயம் போட்டுக்கோங்கண்ணே, இந்த மாதிரி கொஞ்சமாக. இது வந்து லைட்டாக போட்டால் போதும், இல்லைன்னா கசப்பு வந்துடும். ஸோ வெந்தயம் போட்டுட்டேன். அடுத்தது கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை பாருங்க, கருவேப்பிலையை கழுவி வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ கருவேப்பிலை வந்து உள்ளே போட்டுக்கோ, கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிச்சு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான் எனக்கு தேவையான பொருட்கள். அவ்வளோங்க பாருங்கள், இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க, முகத்தில் தெரிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம பச்சை மிளகாய் எடுத்து அதுக்குள்ளே போடுறோம், இப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் இப்படி நல்லா வதக்கி விடுங்க. இது எப்படி ஆகுனா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தெரியல, வதங்கினோடனே அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல, அது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே போட்டுக்கிட்டாலும் சரி தான், இல்லை நான் புளி வந்து ஊற்றுவேன். இது பாருங்களேன், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த புளியை வந்து நம்ம இப்போ கரைச்சி ஊற்றணும், ஆனால் வந்து முதல்ல இது ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம், இப்போ உப்பு போட வேண்டாம். இப்போ வந்து ஒரு 4 நிமிஷமாக கிட்டத்தட்ட நான் நல்லா இன்பிட்வீனில் பாருங்களேன், நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு இந்த மிளகாய் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வதங்கிடணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். புளியை வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கோ, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், திக்காக கரைச்சி விட்டு அந்த புளியை நம்ம வந்து இது கூட ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள். நான் இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம், அவ்வளோதான், எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள், இந்தளவுக்கு உப்பு போட்டிருக்கேன், போட்டு நல்லா வதக்கி விடுங்க, இப்படி சிம்லேயே கிடக்கட்டும். இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் கிடக்கணும், நல்லா சிம் பண்ணிவிட்டு பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இன்பிட்வீட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒன்று கிளறி விடுக்கோங்க, போதும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பாவோட பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பச்சை மிளகாய் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் கூட சாதத்து கூட பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும், எங்கள் அப்பா நல்ல பச்சை மிளகாய் சாப்பிடுவாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. அவங்ககிட்டருந்து நாங்களும் அப்படி பழகிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் பச்சை மிளகாங்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அல்சர் வந்துடும், அது வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பழகிறது சின்ன பிள்ளையிலேருந்து அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி என் பிள்ளைங்களும் நல்லாவே காரம் சாப்பிடுவாங்க, தம்பி நல்லா காரம் சாப்பிடியா, செம்மையாக சாப்பிடுவாங்க. இந்த ஒரு ஊருக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அது மீன் குழம்பும் கிடையாது, மீன் குழம்பாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், பருப்பாக எல்லாத்துக்குமே இதை எடுத்துக்குவாங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கட்டியிருக்க இந்த சாரீ வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு, சூப்பரான ப்ராசோ சாரீஸில், இது வந்து டிஷ்யூ சாரீ. ஸோ பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த சாரீ வந்து எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான சேல் பண்ணிட்டோம்.
தேர்ட் டைம் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு நாளைக்கு 200 மெசேஜாவது வந்துருக்கும். ஸோ அதனால் திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த சாரீ வேணும்னா இந்த கலர் கிடையாது, ஒரு 6 கலரில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த என்னென்ன கலர் சாரீ இருக்குங்க என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். இப்போ வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் www.gladfashions.com வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டரை இமீடியட்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி யார் வந்து ரொம்ப அடிக்கடி இதே மாதிரி உங்கள் சின்ன பிள்ளைங்களை உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி காரமாக பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நம்ம சவுத் சைடில் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்களேன். நான் அப்படியே நல்லா கிளறி கிளறி விட்டு வச்சுருக்கேன், செம்மையாக ஆகிட்டு பாருங்கள். நம்மளுடைய புளி மிளகாய் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு இது வந்து புளியும் மிளகாவும் தான், உப்பு புளி மிளகாய் இந்த மூணு தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸாக போட்டிருக்கோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இனிமேல் இப்படி வந்து கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா தண்ணி பட வேண்டாம், தண்ணி பட்டுனா கெட்டு போகும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஓகே? நான் அப்படி தான் வைப்பேன். 3 நாளுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து காலியாகிற வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கட்டாயமாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சவுத் சைடில் உள்ளவங்க நிறைய பேர் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில். ஏன்னா நம்ம பாட்டிமா காலத்துலேருந்து இது செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி. யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிகிட்டிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.